ஹாய், என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இது என்னுடைய பாட்டு. நடையா இது, நடையா ஒரு நாடகம் என்றோ இருக்குது. சினிமாவும் நாடகம் தான் எங்களோட உலகம். தோள்கள் தினமெடுக்கின்றன, திட்டிய வாழும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. மேக்கப் போட்டால் அந்த மேக்கப் கலட்டாமல் நடித்து போட்டு அந்த கிரவுண்டுக்கு சுற்றுறாது. அப்போ சுத்திக்க இந்த பொடி தான் அந்த சாம்பிராட்டம் சோழ நடித்தது. சோமு பொடி தீப்பனை தீண்டி வடிவத்து நடிக்கிறானுன்றோன்னே எனக்கு அப்படியே ஒரு கா இப்படி தெரியாத மாதிரி கொண்டு ஒழிச்சு கொண்டு போகிறது. ஓ, சோடா குடிக்க எங்களுக்கு கிடையாது. சோடா என்றால் அப்போ காய்ச்சல் வந்தால் தான், அதுவும் இஞ்சி சோடா தான் தருவினம். நான் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் படித்தேன், நான் தமிழில் சட்டம் படிக்கலாமண்டு. அவர் சொன்னார், தம்பி பயப்படாத என்று தோளை தட்டி போட்டு. ஊரில் வந்து நான் சட்டத்தனியாக வந்த உடனே இவங்கள் ஒருத்தரும் என்ன மதிக்கிறே இல்லை. ஓத்ஸ் எடுத்த சத்தியப்பிரமாணம் எடுத்ததே வேலை முஸ்பாத்தியான விஷயம். என்னென்றால் போட்டுவிட்டு தமிழில் சத்தியப்பிரமாணம் எடுக்க உடனே கொஞ்சம் 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 கொஞ்சம்ண்டு ஒரு சத்தமே அதில் எழும்பினார். 83 கலவரத்தில் அந்த இடத்தை காப்பாற்றினார். மற்றவை அத்துமீறி நுழைஞ்ச அந்த காணியை அபகரிக்க முயற்சித்த போது உயர்நீதிமன்றம் மட்டும் போய் வழக்காடி அந்த வெள்ளவத்தை தமிழ்ச்சங்கத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறோம். வணக்கம். நான் 1953 ஆண்டு நவம்பர் மாதம் 17 தேதி காலேடி பண்டத்தரிப்பு என்ற ஊரில் தான் பிறந்த நான். வீட்டில் தான் பிறந்த நாங்கள் பிறந்த நான் அந்த காலத்தில் வீட்டில் தான் எல்லாரும் பிறக்கிறது. அநேகமாக மருத்துவச்சி என்று ஒரு ஆள் வருவா, அந்த ஊரில் பிரபலமான ஆள், அவ தான் வந்து பிள்ளைகளை பிறக்க செய்கிறது. அதுக்கண்டு ஊருக்கு எல்லாம் அலையிற இல்லை. அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைஞ்சது அஞ்சு பிள்ளைகள், 10 பிள்ளை, 12 பிள்ளைகள் எல்லாம் பெறுவினம். ஆனால் இயற்கையாகத்தான் பெறுகிறது. இந்த ஆப்ரேஷன் இப்போ செய்கிற மாதிரி கொண்டு காசு கொடுத்து ஆஸ்பத்திரிகளில் மினக்கட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ரெண்டு இல்லை, ஒரு 5-12 பிள்ளைகளை தாராளமாக பெறுவினம். அவர்கள் மிக ஆரோக்கியமாக இருந்தார்கள். மருத்துவச்சிக்கு நாட்டு வைத்தியம் தெரியும். அப்போ கூரைகளால் எல்லாம் பிள்ளை பிறந்த உடனே அரிசி பொறியோடும் வந்துடுவதும் என்று எல்லாம் அட்டகாசம் பண்ணி கூரைகளை தட்டி ஆம்பளை பிறந்தா ஒரு பாட்டு, பொம்பளை பிறந்தா இன்னொரு பாட்டு, நாட்டார் பாடல்கள் எல்லாம் பாடுவினம். எனக்கு என்ன பாட்டு பாடிச்சினமோ எனக்கு தெரியாதானே. அப்போ அந்த நேரம் மூத்த பிள்ளை முந்திரிய பழம் என்று சொல்கிறது, ரெண்டாம் பிள்ளை ரத்தினக்கல் என்று சொல்கிறது. அப்படி 3-4 எங்கெல்லாம் 4 பேர் பிறந்த நாங்கள். தேவராஜா, தேவ ராணி, தேவ மலர், தேவகுமாரன், தேவதாசன். தேவதாசன் என்ற 5வது வந்து எங்களுடைய தந்தையார் இறந்த உடனே அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவர். ஆனால் அப்போ சொன்னது அந்த மறுமலர்ச்சி மன்றம் என்று சொல்லப்படுற இப்போ பழைய பேர் அது வெற்றி மடம் என்று சொல்கிறார். அதில் ஒரு இழுப்பை நின்றது, இழுப்பை முனி அடிச்சுத்தான் நான் செத்தது என்று சொன்னவன். அது உண்மையில் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் என்று இப்போ நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் 3வகுப்பில் எங்களுக்கு இரட்ட புலவர்கள் ரெண்டொரு நாடகம் செய்தவர். அதில் சிவபாலு என்று கனடாவில் இப்போ இருக்கிறார். அவர் தான், அவருக்கு கண் தெரியாது ஒரு புலவர், மற்ற புலவருக்கு காலை இல்லாது. அப்போ காலை இல்லாத புலவரை நான் நடித்தேன். அவர் என்ன தூக்கி வச்சு கொண்டு அப்படியே உலாத்து கொண்டு போவார். இரட்ட புலவர்கள் என்ற பாடல்கள் பாடி 3வகுப்பில் நடித்தேன். அது பிறகு ஆக்கள் எல்லாம் என்னை பார்த்து பார்த்து, ஒரு சோமுன்ற பொடி நல்லா நடிக்கிறான், சோமு சுந்தரன் தான் எங்களோட அப்பாவுன்ற பேர். இப்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய இது வந்தோன்னே இதுதான் இந்த விளையாட்டுன்னு சொல்லி இறங்கி விட்டேன். அதில் கலை ஆர்வம், நாடக ஆர்வம், நடிப்பு ஆர்வம். சின்ன பள்ளிக்கூடத்திலே இப்போ MGR பணத்தோட்டம் பார்த்தால் என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஹாய், என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இது என்னுடைய பாட்டு. மற்றது இந்த சிவாஜின்ற படம் பார்த்தேன்னா, அப்போ பள்ளிக்கூடத்தில் இன்டர்வல் டைம் டீச்சர்ஸ் கூப்பிடுவேன். 6வகுப்பில் முத்து தம்பி போனாச்சு, முத்து தம்பி திருநெல்வேலியில் இருக்கிற அநாத பாடசாலை. அப்போ அங்கே போய் அங்கே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ், தம்பி தேவராஜா வாடா இங்கே தேவன்னோ ஏதோ ஒன்று சொல்லுவினேன். அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடண்டா உடனே, நடையா இது, நடையா ஒரு நாடகம் என்றோ இருக்குது, இடையா இது இடையா என்று சொல்லி அப்படி பாடி பாடி சிவாஜி மாதிரியே நடிப்பேன். சிவாஜி MGR தான் எனக்கு பிடித்த கலைஞர்கள். கொள்கைக்கு MGR, நடிப்புக்கு சிவாஜி என்று சொல்லி அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவும் நாடகமும் தான் எங்களோட உலகம், அதுதான் வாழ்க்கையாக இருந்தது. அதில் பிறகு 8வகுப்பில் வந்த நேரம், 8-9வகுப்புன்னு நினைக்கிறேன், பனிப்புலம் அம்பாள் சனசமோ நிலையம் ஒரு ஆண்டு விழா செய்தது.
அதில் எங்களுக்கு ஒரு அப்போ நாங்கள் 1969 தேவகோபால கிருஷ்ண நாடகமன்றம் என்று உண்டமைச்சு நாங்கள். அதில் தேவராஜா நான், தனகோபால் கோபால், கிருஷ்ணதாசன் கிருஷ்ணன். அப்போ தேவகோபால கிருஷ்ணன் எங்களோட முன்பேர்களை வச்சு நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து 8ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் ஒரு நாடகமன்றம் உருவாக்கினாங்கள். அதில் சிவாஜி இந்த சாம்ராட் அசோகன் அந்த நாடகம்தான் முதல் அம்மன் கோயிலில் போட்டு அதுங்களுக்கு ஒரு வெற்றியாக கிடைச்சது. என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நந்த வம்சத்தை கூண்டோடு துவம்சம் செய்த அந்தடுகுல சிரேஷ்டராம், அவன் எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதராம், சாணக்கியரின் ராஜதந்திர மூளையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகவர்த்தருக்கு அடிபடிய வரத்தான், பேதமை பேதமை தானை தலைவரே, தகுது சிறிதுமில்லா தர்க்கர் கூட்டத்தை இடுப்பிடித்து போடும் மென்னருமை தளபதியே, தோள்கள் தினமெடுக்கின்றன, திட்டிய வாளும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன என்று அந்த மாதிரி சிவாஜியின் வசனங்களை பேசி சும்மா ஊர்ச்சரங்கள் இல்லாமல் சும்மா கை தட்டி மேக்கப் போட்டால் அந்த மேக்கப் கலட்டாமல் நடித்து போட்டு அந்த கிரவுண்டுக்கு சுற்றுறாது. அப்போ சுற்றிக்க இந்த பொடி தான் அந்த சாம்ராட்ட சோழன் நடித்தது, சோமு பொடி தீப்பனை தின்னி வடிவத்து நடிக்கிறானுன்றோன்னே எனக்கு அப்படியே ஒரு இப்படி தெரியாத மாதிரி கண்டு கொண்டு ஒழிச்சு கொண்டு போகிறது. கந்தசாமி என்ற ஒருத்தர் கொண்டு வந்து சொன்னார், அந்த காலத்தில் சோடா, ஓ சோடா குடிக்க எங்களுக்கு கிடையாது, சூடா என்றால் அப்போ காய்ச்சல் வந்தால் தான், அதுக்கும் இஞ்சி சூடாக தான் தருவினோம், சும்மா அந்த பழச்சூடான்றது எங்களுக்கு கிடையாது. அப்போ இது நடித்தோன்னே ஒரு பழச்சூடா ஒன்று வந்து, தம்பி தேவா நீ மட்டும் குடிக்கடா அந்த மாதிரி கலக்கி விட்டான்னோன்னு. இது எனக்கு இன்றைய ஜனாதிபதி விருதை விட திறம் விருது. அப்போ தனியை வச்சு எங்கள் ஆக்கள் மற்ற நடிகர்கள் முன்னால் நான் கடகடன்று குடித்து வலு புழுகத்தில் அப்போ பெரிய எண்ணத்தில் தெரிகிறேன்னா, என்னுடைய டீச்சர் வந்து குழந்தை மா சண்முகலிங்கம், அவருடைய நாடக பேர் ஆளுமை, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஆள், நாடக அரங்க கல்லூரி என்று வச்சிருக்கிறார் அவர் தான். அவர் மற்ற ஆறுமுக மாஸ்டர் என்று அவர் வரலாறு படிப்பிச்சவர், வேறு அரசியல் படிப்பிச்சவர். அப்போ எங்களுக்கு அந்த ஏஎல் பாஸ் பண்ணின உடனே அப்போ சண்முகலிங்கம் மாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு லோபம் படிக்க வந்திருக்குது, எனவே சட்டத்தை போடனா அது கிடைக்குமென்றார். பின்ன அதை அதுதான் முதல் முறை இப்போ நான் சட்டத்தை போட்டேன். அதே நேரம் எங்களுடைய இது தலைவர் எங்களோட ஊரில் எங்களோட கிராமத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர், இலங்கையிலேயும் பிரபலமான தலைவர், பிறகும் எதிர்கட்சி தலைவராக வந்தவர் அமிர்தலிங்கம், அவற்றை வீட்டுக்கு அப்பாத்துறை என்றவர் கூட்டிக் கொண்டு போனார். அவரும் ஒரு பிரபல வழக்கறிஞராக இருந்தவர். அப்போ அவற்றை வீட்டை விடியப்புறம் 5 மணிக்கு போய் அவரை கண்ட நாங்கள். நான் சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் படித்தேன், நான் தமிழில் சட்டம் படிக்கலாமுண்டு. அவர் சொன்னார், தம்பி பயப்படாத என்று தோளை தட்டி போட்டு நீ தமிழில் படித்ததுன்னுவேன், ஏனென்றா நாகனான்ற மகள்தான் சந்திரஹாசன்ற வைஃப், அவள் தான் நிர்மலாண்டு தமிழ் லெக்சரராக இருக்கிறான், அங்கே நல்ல நல்ல தமிழ் லெக்சரர்ஸ் எல்லாம் இருக்கிறான், நீ பயப்படாதையும் போகிற படிச்சுட்டு வேறு மின்னட்டை எல்லாம் செய்யலாம், அதை பயப்பட தேவையில்லைன்னு உற்சாகம் தந்தவன். அப்போ அந்த உற்சாகத்துடையும் சண்முகலிங்கம் மாஸ்டர், அமிர்தலிங்கம் இவையின்ற உற்சாகங்கள், அதுகளோட அப்பாத்துறை என்றவர் தான் இந்த மொடிக்காட்டு. இங்கே இந்த எனக்கு ஊரை காட்டுறது அவர் தான். திருக்கல்வண்டில் தொடக்கம், வயல் தொடக்கம், ஊர் முழுக்க கோயில்களுக்கு போகிறது, எங்காவது ஆலயங்களில் வீடுகளில் எதுவும் அந்தியட்டி திவசம் என்றால் போய் சாப்பிட்றது, கோயில் பூசியில் சாப்பிட்றது இல்லை, அவர் தான் இந்த குருவானவர் அப்பாத்துறை. அவரோட சுற்றி திரியிருந்தான். அதுக்கு பிறகு தான் அப்படி சட்ட தொழிலுக்கு இல்லை என்ன சட்ட பீடம் பல்கலைக்கழகத்தின் 2வது வருஷம் நாங்கள் தமிழில் ஆரம்பித்தது. 2வது வருஷம் நான் தமிழ் மூலம் சட்ட கல்வியை சட்டமானி பட்டதாரியாக வந்தேன். ஊரில் வந்து நான் சட்டத்தனியாக வந்த உடனே இவங்கள் ஒருத்தரும் இன்னும் மதிக்கிறே இல்லை, ஏனென்றா ஆண் எலும்பு மெல்லீசு ஒட்டலன் ஒரு ஆளை பார்த்தா 23 வயதில் சட்டத்தனியாக வந்துட்டேன். நான் சொன்ன 4 வயதில் போனதால், பள்ளிக்கூடத்தில் போனதால் 23 வயதில் சட்டத்தண்ணி முடிஞ்சு 1977 ஆகஸ்ட் கலவரத்துக்கு தான் நாங்கள் இருந்து ட்ரெயினில் வந்தனான். அப்போ வரைக்குள்ளே இந்த பக்கமே கொழும்பு பக்கம் போகிற இல்லைன்னு கொடுத்தான் 77 வந்தது. சரிதானே, ஓத்ஸ் எடுத்த சத்தியப்பிரமாணம் எடுத்ததே வேலை முஸ்பாத்தியான விஷயம். என்னென்றால் நாங்கள் 77 போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஜேஆர் பிரகடனப்படுத்தணுன்னு தமிழருக்கு அடிக்க தொடங்கி விட்டாங்க. நாங்கள் அப்போ கொழும்பில் இருந்த நாங்கள் லோரன்ஸ் ரோட் பம்பளை பற்றி அப்போ எல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுக்கிறதுக்கு பிறகு போய்
கோயிலில் தங்கியிருந்து பம்பலப்பட்டி பிள்ளையார் கோயிலில் தங்கியிருந்து அப்புறம் அதிலிருந்து வாகனம் எடுத்து கொண்டு தான் நாங்கள் கல்ஸ்ட்ரோவில் போய் சத்திய பிரமாணம் எடுத்தனேன். அந்த நேரம் கல்ஸ்ட்ரோவில் வீடுகள் எல்லாம் எரியுது, கடைகள் எல்லாம் எரியுது. அப்போ நான் வந்து நின்றால் தமிழில் கொஞ்சம் பற்றிருக்கிறபடியாக தமிழில் தான் சத்திய பிரமாணம் எடுக்கணும்னு போட்டு விட்டேன். அப்போ எல்லோரும் வழக்கமாக தமிழ் பொடிகளெல்லாம் இங்கிலீஷ்லாம் எடுக்கிறது, நான் தமிழில் போட்டு விட்டு தமிழில் சத்திய பிரமாணம் எடுக்கணும். கொஞ்சம் 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 கொஞ்சம்னு ஒரு சத்தமே அதில் எழும்பினது. அந்த நேரம் கலவர நேரம் என்றோடு அப்புறம் அதோடு வந்து சேர்ந்துட்டோம். வந்து அப்புறம் ட்ரெயினில் தான் நான் திவ்யராஜா வேறு யூனிவர்சிட்டி பொடிகளெல்லாம் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தது. 77 யாழ்ப்பாணம் த்திலையும் மற்றது மல்லாகத்திலையும் நான் சட்டத்தண்ணியாக தொழில் செய்தேன். சட்டத்தண்ணியாக வந்த உடனே ஆள் மெல்லிசன்னு சொன்னேன், ஒரு சின்ன பொடிப்பு இல்லை. அப்போ அவங்களெல்லாம் ஐயா ஐயான்னு நக்கலுக்கு கூப்பிடுவாங்க, கிண்டலுக்கு. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது என்னென்றால், இது ஐயாவாக இருக்கிறன்டா இவங்களெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க, ஆள் வயிறு வரணும், மண்டை வெள்மண்டை ஆகணும், மற்ற கண்ணாடி போடணும், குண்டராக இருக்க வேணும் என்று நான் விரும்பினேன். அந்த விரும்பினது இப்போ எனக்கு இடறி இருக்குது. இப்போது ஒரு சட்டத்தரணி ஐயாண்டு உண்மையாக மதிக்கிறோம். அது வந்து உண்மையில் 5% இல்லாமல் தான் கொழும்பு போனாங்கள். இங்கே 90 போனாங்கள். அதுவும் வந்து எனக்கு போக விருப்பம் இல்லை. இங்கே இருக்கிற நாங்கள் இங்கே நடக்கிற மக்களோட சேர்ந்து துன்பங்களை அனுபவிக்கணுமென்ற தான் எந்த விருப்பம். ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து இங்கே ஓஎல்ஏ படிக்கப்படாது, சிறிலங்காவின் எக்ஸாம் படிக்கப்படாது. ஆனால் உயர்கல்வியில் தமிழர்களுக்கு இடமில்லைன்றதால தான் தமிழ் இளைஞர் பேரவை போராட்டங்கள் எல்லாம் தொடங்கினது. யூனிவர்சிட்டி கல்வி இல்லை என்று, உயர்கல்வி மறுக்கப்படுது என்று. ஆனால் பிறகு கனிஷ்ட கல்வி ஓஎல்ஏ படிக்கப்படாது, சிறிலங்கா எக்ஸாம் எழுதப்படாதுன்ற ஒரு மாதிரி ஒரு இயக்கம் வந்து 6 பள்ளிக்கூடங்கள் இயங்கையில் பிறகு பிரின்சிபல் அருணாச்சலம் அவையெல்லாம் பிறகு ஊர்வலம் நடத்தி கைலாசவதி மண்டபத்தில் நடத்தி பிறகு அதுக்கு அனுமதி கிடைச்சது. அப்போ அந்த நேரத்தில் சொன்னவன், இப்போ தலைவர்மார் எல்லாம் படிக்காதவ உலக பிரபலமாக விட்டுறவன் என்னத்தை படிப்பு தேவைன்னு நாடகங்களும் போட்டவை இந்த ஊர்களில். அப்போ நான் நின்று அதில் நின்று இங்கே நின்று போராடணுமென்று தான் விரும்பினான். ஆனால் எங்களோட மனைவி கலாலட்சுமி அவள் வந்து நின்றால் அவள் சொன்னால், இது பிள்ளைகள்டும் படியாமல் இருக்க போகுது, சரிதானே, ஓயில் படிக்கிறதுக்காவது நாங்கள் கொழும்பு போகணுமென்று தான் கொழும்புக்கு போக வேண்டி வந்தது. நாங்கள் தேசிய இலக்கிய பிரிவில் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். மற்றது என்னுடைய இடதுசாரி அரசியல் பொது ஜனநாயக கட்சியில் இருந்தேன். மற்ற தமிழில் சின்ன வயதிலிருந்து சிவை தாமோதரம் பிள்ளை அந்த புத்தகங்களை தமிழ் பதிப்பகங்கள் செய்ததுன்றதை எல்லில் படிக்க அந்த ஒரு ஆர்மோனாவலர் சிவை தாமோதரம் பிள்ளை அவன் இந்த பாடங்களை படித்து படித்து அவன் மாதிரி நானும் ஒரு பெரிய வரவுடுமென்ற ஒரு சின்ன வயது ஆசை. அப்போ அந்த ஆசைகளும் இருந்தது. அப்போ அதுக்கு வந்து கொழும்பு வாய்ப்பான இடமே போச்சுது. அப்போ அங்கே கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஏற்கனவே தமிழவள் கானாயினா கந்தசாமி அவர் தமிழ்ச்சங்க சித்தர் என்று நான் சொல்லுவேன். அவர் 77 கலவரத்தில் அதை காப்பாற்றினார், 83 கலவரத்தில் அந்த இடத்தை காப்பாற்றினார். மற்றவை அத்துமீறி நுழைஞ்ச அந்த காணியை அபகரிக்க முயற்சித்த போது உயர்நீதிமன்றம் மட்டும் போய் வழக்காடி அந்த வெள்ளவத்தை தமிழ்ச்சங்கத்தை காப்பாற்றி வச்சுருக்கிறோம். அந்த வீட்டுக்கு முன்னால் அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு முன்னால் நாங்கள் போய் வாடகைக்கு இருக்க வேண்டி வந்தோங்கட உறவினர் ஒரு ஆள் இந்த வீட்டில். அப்போ அந்த நேரம் அவர் வந்து என்னை நீங்கள் தமிழ்ச்சங்கத்தில் சேருங்கோ அப்படி என்று சொல்லி கேட்டவர். அப்போ நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் சேர்ந்து அப்போ தமிழ்ச்சங்கத்தில் கூட்டங்களை ஆக்கள் வாரது குறைவு. மற்றது தனியாக யாழ்ப்பாணத்து ஆக்கள் தான், அதுவும் ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள், சைவவியலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஆண்கள் மட்டும்தான் அதில் அங்கத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் போராடி அதை மாற்றியமைச்சு கொழும்பில் வீடுள்ளவ தான் இருக்கலாம் என்ற எல்லாம் மறைமுகமாக இருந்தது. யாழ்ப்பாணத்தவர் மட்டுமல்ல, மலையகத்தவர், மட்டக்களப்பார் எல்லாரும் சேரலாம் என்று ஆக்கினாங்கள். மற்றது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தமிழ்ச்சங்கத்தில் பங்கு வரலாம் என்று மாற்றினாங்கள். அதுக்கு தமிழர்கள் கந்தசாமி அவர்களின் இதுவும் உற்சாகமும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அவருக்காகத்தான் நான் தமிழ்ச்சங்கத்தில் சேர்ந்தனான். அவரை காப்பாற்றுறதுக்கே பெரிய போராட்டங்கள் அங்கே செய்ய வேண்டி ஏற்பட்டது. தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தந்தது. அதோடு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு அதை தமிழ்ச்சங்கத்தை விட தேசிய இலக்கிய பிரிவை இந்த தேவை ஏற்பட்டது. எனவே புத்தகங்கள் மாதம் மாதம் புத்தகங்கள் வெளியிட்ட நாங்கள், தாயகம் வெளியிட்ட நாங்கள், ஈழத்து எழுத்தாளர்கள் இந்த நூல்களை வெளியிடணும் என்று முருகையன், மகாகவி, கே கணேஷ், சிவசேகரம், தில்லநாதன் பேராசிரியர், கைலாஸ் இவர்கள் இந்த புத்தகங்களை வெளியிடணும், அதை விரிவாக்கணும் என்று சொல்லி புத்தக பண்பாடு, அரங்க பண்பாடு
ரெண்டதை உருவாக்கணும் பண்ணுறதுக்காக அங்கே நாங்கள் தேசியால் இலக்கிய பிறவு மூலமும் குடும்ப தமிழ்ச்சங்கத்தின் மூலமும் இணைஞ்சு செய்யப்பட்டு பணிகள் செய்யக்குள்ள அது பிள்ளைகள் தாங்களாயே அதில் வளர்ந்தவை. அது அது அதோடு சேர்ந்து இயங்கின மாவரோதி என் சிவயோதி இன்னும் பலர். அப்போ அதில் இப்போ தாங்களாக அவர்களுடைய ஆளுமை அதை பார்த்து அவர்கள் தாங்களாக விருத்தி ஆளுமை விருத்தி உருவாக்குறது தான் ஒரு ஜனநாயகத்தின் சாரம்சம். ஒரு பிள்ளை தன்னுடைய ஆளுமையை விருத்தி செய்யும். அதை கலை இலக்கிய பிற தமிழ்ச்சங்கம் எல்லாம் அதை சாதித்தது. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். நன்றி, வணக்கம்.